ஒன்றாக ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்ந்த கமல்ஹாசன் கௌதமி இடையேயான 13 வருட பந்தம் இன்றோடு முடிவுக்கு வந்துள்ளது. இருவரும் பிரிய கமலுக்கு உதயமான புதிய காதல்தான் காரணமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் கோலிவுட் வட்டாரத்தில். கமலையும் அவரது காதலையும் பிரிக்கவே முடியாது. ஸ்ரீ வித்யாவுடன் இணைத்து பேசியதில் ஆரம்பித்து சிம்ரன் கௌதமி என வந்து நிற்கிறது அவரது தனிப்பட்ட காதல் வாழ்க்கை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு முறை அவர் தனது காதலி அல்லது மனைவிகளை பிரியும் போதெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தது இன்னொரு காதல்தான். சரிகாவுடன் காதல் மலர்ந்ததால் தான் வாணி கணபதியை விவாகரத்து செய்தார். சிம்ரனுடன் கிசுகிசுக்கப்பட்டதால் தான் கமலுடனான 14 வருட திருமண வாழ்க்கையை விட்டு விலகினார் சரிகா. அப்படியானால் இப்போது கௌதமியை விட்டு கமல் விலகவும் மற்றொரு காதல்தானே காரணமாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் கோலிவுட் வட்டாரத்தில். கமலின் விஸ்வரூபம் திரைப்படத்தில் நடித்த நடிகை ஒருவருடன் கிசுகிசு உலவியதை இப்போது சுட்டிக்காட்டுகிறது கோலிவுட் வட்டாரம். இதன் பிறகு கமல் நடித்த இன்னொரு படத்திலும் அந்த நடிகை இடம் பிடித்தார். இப்போது மற்றொரு படத்திலும் கமலுடன் அவர் நடித்து வருகிறார். இத்தனை படங்களில் கமலோடு நடிக்க காரணம் இல்லாமல் இருக்குமா என எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகின்றன அந்த வட்டாரங்கள். இது தவிர புண்ணிய தலம் ஒன்றின் பெயருடன் வெளியான திரைப்படத்தில் நடித்த சற்று வயது மூத்த நடிகையுடனும் கமல் கிசுகிசுக்கப்படுகிறார். அப்படியெல்லாம் இல்லை, கமல் பாதை இனி வேறு என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமான தரப்பில். பொறுத்திருந்து பார்ப்போம்.